இன்னைக்கு எபிசோட்ல நேத்து நடந்த ஸ்கூல் டாஸ்கோட கண்டினியூஷன் தாங்க. நேத்து அந்த அளவுக்கு பெருசா கண்டென்ட் இல்லாததுனால நம்ம பிக் பாஸ் ஜாக்லினை கூப்பிட்டு நிறைய வார்னிங்ஸ் கொடுத்தாரு. வார்னிங் மட்டும் சொல்லிட முடியாது, நிறைய மொக்கையும் பண்ணி விட்டாரு. அது என்ன அன்சீன் கிளப்ஸ்னு பாக்கலாம். நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன், அதுவும் அயர்லாந்து வழியா வந்திருக்கேன்னா சொன்னீங்களே, என்ன பண்ணீங்க நேத்து? நேத்து எபிசோட்ல என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க. அதுவும் பிரெஞ்சுன்னு உருட்டுறீங்க, மாரல் சயின்ஸ்னு உருட்டுறீங்க அப்படின்னு பிக் பாஸே இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாருங்க நம்ம ஜாக்லின் கிட்ட. ஆனாலும் எல்லாமே பிரைவேட்டா கன்ஃபெஷன் ரூம்ல தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம ஜாக்லினுக்கு அசிங்கமா போச்சுங்க. சரி, அது கூட பரவாயில்ல, பிரான்ஸ்ல இருந்து தானே வந்திருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு பிரெஞ்சு லாங்குவேஜ் பேசி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் கேட்க, உடனே நம்ம ஜாக்லின், நான் வந்து அங்க தமிழ் மொழியை நம்மளோட செம்மொழியை பரப்புறதுக்காக நான் தமிழ் மட்டுமே கத்துக்கிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு இன்னொரு உருட்டு உருட்டுறாங்க. பிக் பாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் தான் உங்களை வச்சுட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி, நேத்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், உங்களை நான் என்ன டாஸ்க் கொடுத்த, உங்களுக்கு நான் என்ன பண்ண சொன்ன சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஜாக்லின் திருத்திருன்னு முழிக்கிறாங்க, எனக்கு சிலபஸ் எதுவும் நீங்க கொடுக்கல, மாரல் எடுக்க சொன்னீங்க, அதை நான் பண்ணிட்டேன், வேற என்ன கேக்குறீங்க பிக் பாஸ், சத்தியமா எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க இன்னொரு வாட்டி அப்படின்னு ஜாக்லின் கதறாங்க. நம்ம பிக் பாஸும் ஐடியா தராரு, மாரல் சயின்ஸ் இன்னைக்கு நீங்க எடுக்கணும், நேத்து உருட்டின உருட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களோட கேரக்டர் வச்சு, நீங்க பாத்திருப்பீங்கல்ல அவங்கவுங்களோட கேரக்டரை வச்சு அவங்களுக்கு நீங்க ஒரு மாரல் சொல்லணும், அந்த மாரல் அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அவங்க கிட்ட எது இல்லையோ என்ன மைனஸ் பிளஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க அவங்களுக்கு ஒரு மாரல் சொல்லணும், இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு நீங்க லெசன் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா தராரு. நல்லா குழந்தைக்கு சொல்ற மாதிரி தாங்க சொன்னாரு, ஆனாலும் நம்ம ஜாக்லினுக்கு லைட்டா விளங்கல. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கண்டுபிடிச்ச நம்ம பிக் பாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா ஜாக்லின் சொல்லுங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஜாக்லினும், இல்ல பிக் பாஸ் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சண்டை கண்டிப்பா வரும், அது மட்டும் நிச்சயம்ன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம பிக் பாஸ் உஷாராயிட்டாரு, எங்க நம்ம தான் சொன்னோன்ட்டு இவங்க வெளியே போய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிருவாங்களோன்னு லைட்டா உஷாராயிட்டாரு. ஜாக்லின், நீங்க நேர்மையா விளையாடுங்க, நான் சொன்ன கண்டென்ட்ட நீங்க நேர்மையா எடுத்துட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாரு. ஆல்ரெடி ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கருத்து சொன்னாதான் வீட்டுல பிரச்சனையே வரும், அதையே நம்ம பிக் பாஸ் இவ்வளவு அறிவுத்தனமா நேர்மையா விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும். அதுக்கேத்த மாதிரி சில பல சம்பவங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் தீபக் கிட்டதான் நம்ம மாரலா ஆரம்பிக்கிறாங்க ஜாக்லின். நமக்கு மட்டுமே எல்லாம் தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எதிர்ல இருக்கவங்களுக்கு தெரியாதுன்றதுனால அவங்க முட்டாளாயிட மாட்டாங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சவருன்றதுனால நீங்க அறிவாளியா ஆயிட மாட்டீங்க, இதுதான் தீபக் உங்களுக்கான மாரல் அப்படின்னு தீபக் கிட்ட இருந்து ஃபயரா ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம ரியா, கொஞ்சம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா? பாத்துட்டீங்களா? ஓகே, இப்ப உட்காருங்க ரியா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு புரியல, அங்க இருந்தவங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறமா ஜாக்லின் அவங்களுக்கான மாரல சொல்றாங்க, நீங்க இருக்கீங்கன்றத ஜஸ்ட் எல்லாருக்கும் காமிச்சேன், அவ்வளவுதான், இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட உரிமையை நீங்க கேட்கலாம், ஆனா எது உங்களோட உரிமைன்னு தெரிஞ்சுட்டு கேட்கணும், அதுதான் உங்களுக்கான மாரல். ரியா மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாங்க, இது தெரிஞ்சிருந்தா இவ எழுப்பினப்ப நான் எழுந்திருக்கவே மாட்டேனே, இப்படி அசிங்கப்படுத்துறாளேன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் தராங்க. அடுத்து நம்ம சத்யா, சத்யா உங்களுக்கு லீடர்ஷிப் பத்தி தெரியுமா அப்படின்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாக்லின். உடனே நம்ம சத்யா கோவம் வந்துருச்சு, நீங்க என்ன நாமினேஷனுக்கு பத்தி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது, நீங்க ஸ்கூல் டாஸ்க்ல பேசுற மாதிரியே பேசலையே, இது நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்கு அப்படின்னு லைட்டா கோவப்பட்டாரு. உடனே நம்ம ஜாக்லின், இங்க நான் தான் டீச்சர், நான் சொல்றது நீங்க கேட்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கூட ஒரு வார்த்தையும் விட்டுறாங்க, இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சத்யாவும் ஹாஷா சொல்லிடுறாங்க. இதான சாக்குன்னு சத்யாவும் கோவம் வந்து வெளியே போயிடுறாரு. இங்கவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம பிக் பாஸோட லீலைகள். ஸ்கூல் டாஸ்க் பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு நம்ம வர்ஷினி பத்தி பேசாம விட்டுட்டோமே, இந்த டாஸ்க்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அது என்னன்னு பாப்போம். நைட் ஒரு சம்பவம் பண்ணாங்க, அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்கூல் டாஸ்க்காக அங்க சைக்கிள் எல்லாம் பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க வெளியே. அந்த சைக்கிள் எல்லாம் பார்த்ததும் அவங்களுக்கு ஓட்டி பாக்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதுவும் ஓட்டி பாக்கணும்ன்றத விட இன்னொருத்தர் ஓட்ட இவங்க உட்காந்து போகணும்ன்ற ஒரு ஆசை வந்துருச்சு. இதை பார்த்துட்டு இவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் லைட்டா ட்ரிகர் பண்ணி விடுறாங்க, அந்த சைக்கிள் ஓட்டலாமா, நீங்க யாராச்சும் கூப்பிட்டு போறீங்களான்ற மாதிரி. இதுதான் கண்டென்ட் நம்ம விஷாலும் தர்ஷிகாவும் லவ்வர்ஸ் மாதிரி போய் பாட்டு பாடிக்கிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க. நம்ம பிரின்சிபல் எவ்வளவு ட்ரை பண்றாங்க அந்த சைக்கிள்ல பின்னாடி ட்ரிபிள்ஸ் போலான்னு, விஷால் சைக்கிள் நிறுத்துற மாதிரியே இல்ல, அவங்க ஒரு உலகத்துல போயிட்டாங்க அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம தீபக், நான் ஓட்டுறேன் வாங்க பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி இவர் உட்கார வச்சு இவர் பிரின்சிபல் வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. நீங்க மட்டும்தான் பாடுவீங்களா விஷால்னு இவர் ஆரம்பிக்கிறாரு, ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள்னு இப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்ம விபி அருண் வேற திடீர்னு நடுவுல வந்து, என்ன இது நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தீபக் ஹாஷா திட்டுற மாதிரி திட்டி, நான் ஓட்டுறேன் மேடம் நீங்க உட்காருங்கன்னு அவர் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு நம்ம பிரின்சிபல் வச்சு.
அங்க மொத்தத்துல பிரின்சிபலோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா இங்க தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. ஆல்ரெடி இதெல்லாம் நடக்கும் போதே ஜெஃப்ரி சொல்லியிருப்பாரு, மேடம் இது சரியில்லை மேடம், வேணாம் மேடம்ன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாரு. ஆனா அவங்க அதை காதல போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடியும் போது நம்ம ஜாக்லின் உள்ள வராங்க. என்ன பிரின்சிபல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே இப்படி பண்ணா இந்த மாதிரி ஒழுக்கமா இருப்பாங்களா, இந்த டைம்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க, ஸ்கூல் அவசியம் இன்னும் முடியல, எல்லாரும் பாத்தீங்கல்ல யூனிஃபார்ம்ல தான் இருக்காங்க, இன்னும் டாஸ்கே முடியல, அதுக்குள்ள நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்டா அவங்க டீச்சரே இப்படி இருக்காங்க, பிரின்சிபலே இப்படி இருக்காங்கன்னு தானே பேசுவாங்க, எங்களை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலாகி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெஃப்ரியும் உள்ள வந்து என்ன பிரின்சிபல் இது, நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன்ல, இப்போ பாருங்க எல்லா பசங்களும் விளையாடிக்கிட்டு ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே உங்களால தான், நாளைக்கு எப்படி கொஸ்டின் கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே ரொம்ப இறங்கிட்டாங்க. இங்கேயும் வந்து நம்ம ஜாக்லின் சும்மா இல்லைங்க, பிக் பாஸ் சொல்லிட்டாருல மாரல் சொல்லி தரணும்னு, இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா பிரின்சிபலே இப்படி இருக்காங்க, நாங்கள் எப்படி வேணால் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க மாரல் எடுத்துக்குவாங்க, நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்ற மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க. ஆனால் நம்ம தலைவி வர்ஷினி இருக்காங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பேசுங்க, இது என்னோட ஸ்கூல், ஏன் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், இது ஸ்கூல் ஹவர்ஸ், அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரியா வேற ஸ்டூடெண்ட் திடீர்னு நடுவுல வந்து என்ன பிரின்சிபல் நீங்களே இப்படி இருக்கீங்கன்னு அவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம பிரின்சிபல், நீ எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, நீ ஸ்டூடெண்ட், நீ பிரின்சிபல் ஆனா மட்டும் பேசு, நீ எல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க. அதுக்கு நம்ம ரியா, என்ன ஸ்டூடெண்ட்னா, நான் ஸ்டூடெண்ட், நான் கேள்வி கேட்பேன், எனக்கு தோணுச்சுன்னா கேட்பேன்ற மாதிரி பேசுறாங்க. உடனே நம்ம வர்ஷினி, நீ ஸ்டூடெண்ட் தான், கடவுள்லாம் இல்லை அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. ஆனா அது அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஆக மொத்தத்துல வர்ஷினி, எனக்கு தெரியும் நீங்க என்ன வேணா பேசுங்க, நான் சொல்றதுதான் ஃபைனல் டிசிஷன், நான் பண்றதுதான் ரூல்ஸ், நாளைக்கே நான் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி ரொம்ப அரகண்டா நடந்துக்கிறாங்க.